காவிரி விவகாரம் சட்ட ரீதியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அதிமுக பணம் வாங்கியது என்ற பொன் ராதாகிருஷ்ணனின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்தார். ஒவ்வொரு தலைவரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆலை மூடுறது நாங்கள் தான், எப்படி பணம் வாங்கினா ஆலை மூட முடியுமா சொல்லு பார்க்கலாம். 2003 மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தபொழுது தான் அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் பசுமை தீர்ப்பாணையத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பை பெற்று சில நிம்மதியின் அடிப்படையில் திறந்தாங்க. அதை எதிர்த்து அம்மாவுடைய அரசு தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.